ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தற்போதைய திமுகவின் மிகப்பெரிய தூணாக விளங்கி கொண்டு இருப்பவர் திரு துரைமுருகன் அவர்கள். அவரோடு விவாதிப்போம். வலிமையான எதிர்கட்சி திமுக தமிழ்நாட்டிற்கு ஒரு திசையை காண்பிக்கிற இடத்துல இருக்குதா? நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க ஆளுங்கட்சி, அவங்க எங்களால் வந்து எதிர்கட்சியாக என்ன ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். சட்டம் ஒழுங்குன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. யார் எல்லாரும் கூட பேசுவேன், எந்த எந்த நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நான் சண்டையும் போடுவேன், அடுத்த நிமிஷம் பேசுவேன். சினிமா பார்த்து எம்ஜிஆர் ரசிகனாகி அதன் மூலமாக திமுக வானவன்ல தான் நான் அண்ணாவோட கொள்கையில் திராவிட நாட்டை எதிர்பார்த்து உள்ள வந்தவன். கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிறாங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கச்சத்தீவை கொடுத்தது எங்களுக்கு தெரியாது. ஐயா வணக்கம். ஐயா, திமுகனாலே இளைஞர் பட்டாளம், இளைஞர்களின் கட்சி, இளைஞர்களின் எழுச்சி, இது இதுதான் நம்ம ஒத்து போகிற ஒரு நிலைமை இருந்தது. இளம் தலைமுறை தலைவர்கள் பெரிய அளவுக்கு திமுகவில் இருந்தாங்க. துரைமுருகன் அவர்களை இன்னைக்கு தெரியாது, 30 வருஷத்துக்கு முன்னாலே தமிழ்நாடு முழுக்க தெரியும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இளைஞர்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்களான்னு நான் கேள்வி கேட்கல. இளமையான தலைவர்கள், அடுத்த தலைமுறை தலைவர்கள், தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட தலைவர்கள் திமுகவில் இப்போ இருக்காங்களா? அதாவது ஒரு கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாவார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு காலத்தில் இருந்தார் இரண்டாம் கட்ட தலைவர்களாக, அவர் காலத்தில் உருவான முதல் அப்போ தான் அரிச்சுவடி. அதனால் எடுத்ததுனால நாவலரோ கலைஞரோ பதியழகரோ இப்படி வட்டவர்களாக உருவாங்க. அதுக்கு பிறகு கல்லூரிகளிலும் மற்ற இடங்களிலும் திமுகவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு ஏற்பட்டது. கல்லூரிகள் கண்டாலே அது திமுக கூடாடுற மாதிரி ஆகிப்போ காலகட்டங்கள். அப்பொழுது இந்த இயக்கத்துக்கு அப்பொழுது திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கொள்கை இருந்தது. அந்த லட்சியத்தை நோக்கி இளைஞர் பட்டாளங்கள் நிறைய பேர் வந்தாங்க. அதனோட அதுக்கான எழுத்துக்கள், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அதுக்கு பற்றி திராவிட நாடு வாழ்ந்தால் பிரிஞ்சா வாழுமா வாழாதான்ற காக்காத வாதங்கள், சிறிய நாடு உலகத்தில் பழைக்குமா பழைக்காதான்ற வாதங்கள், பொருளாதாரம் நிற்குமா நிற்காத வாதங்கள், ஆக இந்த ப்ராசஸுக்கு இந்த மாதிரி எதிர்ப்பும் அது அரசியலமான கொள்கைகளுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய பேசுனாங்க, எழுதுனாங்க. அப்போ ஒரு செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. கொஞ்சம் அது ஒரு ரெண்டாவது தலைமுறைகளை அந்த காலத்தில் ரொம்ப பேர் கொஞ்சம் எங்களுக்கு என்னை விட சீனியராக இருக்கக்கூடியவெல்லாம் வந்தாங்க. நாங்கள் வர்ற காலங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கும், அதை அவர்களை மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ்களை ஈர்த்தது. அதில் ஈடுபட்டு இருந்த நாங்கள் போராட்டங்களோடய ஜெயிலுக்கு போய் வந்து பேசி கட்ட தலைவர்களாக உருவாகிட்டோம். அடுத்து ஒரு மூன்றாம் கட்ட அடுத்த தலைவர்கள் வரணும் போடணும். அப்படி வரும்போது நேராக மாணவர்கள் மட்டும் வந்தால் மட்டும் உருவாகிட முடியாது, அதற்கான சூழ்நிலை இங்கே இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து சேர்ந்தனு வச்சுக்கோ, அவனுக்கு ஒரு காசு வேணும், ஒரு ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சிய வெறி அவனுக்கு இருக்கணும். அந்த லட்சிய வெறி இருந்தால் தான் அவன் மேலே நடத்தப்பட முடியும். ஆகவே பொதுவான லட்சியங்களான திராவிட நாடு பிரிகிறது, அது சரியில்லை. அண்ணா விட்டார். பொதுவான வாரமான மாநில சுயாட்சி கோருதல், பொதுவாக இப்படி இலங்கை தமிழருக்காக பாடுறது, பொதுவாக இந்தி இருக்கிறது, இதில் ஒன்றுபட்டு மாணவர்கள் வருவாங்க. ஆனால் ஒரு பெரிய எழுச்சி வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வருவாங்க, அப்போ அக்கம் ஒரு எழுச்சி வரும் இதுக்காக. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பாலிடிக்ஸில் லல்லடிக்குது. இல்லை, இது இன்னொரு விதமாக பார்த்தா கொள்கையின் தேய்மானம்னு பார்த்துடலாமா? கொள்கையின் தேய்மானம்னு கிடையாது, இப்போ இருக்கிறதே என்னால் லிமிட்டட் ஆகிப்போச்சு. கொள்கை திமுகவிலையும் குறைஞ்சிருச்சு. ஆமாம், எல்லாம் என்ன கொள்கை? நாங்கள் வந்து இப்போ திராவிட கேட்டதும் விட்டுட்டோம், மாநில ஆட்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அடுத்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். அண்ணா பேரறிஞர் அண்ணா சொல்லும் போது நாங்கள் திராவிட நாடு கொள்கையை கைவிடுறோம், ஆனால் அதுக்கு காரணங்கள் அப்படியே இருக்கு. அப்படியே அதான் சொல்கிறேன், மாநில ஆட்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், இந்தியை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எந்த விதமான இந்துத்துவா இங்கே வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு தான். இப்போ இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி லைட்டாக எடுத்துக்கிறாங்க, லைட் சப்ஜெக்ட் தான் வேணுன்றாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் ட்விட்டரில் வந்துடுச்சு, இதெல்லாம் பார்க்க ட்விட்டர் அனுப்புறது, இதெல்லாம் போகிறது,
சாமானிய மனிதர் வந்து லைட்டா எடுத்துக்கலாம், ஆனா இப்போ திமுகவின் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கும் போது இந்த இயக்கம் வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பதிக்கணும்னா இன்னும் ஒரு கால இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கம் வந்து எழுச்சியோட போகணும்னா அதுக்கான தலைவர்கள் இருக்கணும் இல்லையா? அதுதான் சொல்ற ரெண்டு உண்டு சார். நான் கூட பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வரும்போது பேசுறேன், 45 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுறேன். அதுல வந்து பாதி நேரம் அரசியல் பேசுறேன், இந்த ஒரு லோக்கல் வேர்ல்ட். பாதி நேரம் ஏன் இந்த இயக்கம் இருக்கணும், எதுக்காக திமுக இருக்கணும், இந்த திமுக என்ன செய்திருக்கு, இது கொள்கை, திமுகவினுடைய மூலாதாரங்கள் என்ன, இதனுடைய தத்துவம், நாம் யார் அப்படின்றத அரை மணி நேரம் எப்படி உலகத்திலேயே உயர்ந்த தமிழாக இருந்தவங்க எல்லாம் இழந்துட்டு இருந்தான் எல்லாத்தையும் பிக்சரைஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை கேட்ட பிறகால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு கூட்டத்தில் நான் பேசுகிறவங்க வந்து அதை ஃபீட்பேக் எப்படி வந்தது எனக்குன்னா, அண்ணே இது மாதிரி பழைய செய்தியெல்லாம் யாரும் சொன்னதில்லை. ஆ, இதே தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறது. நீங்களாக இருந்தாலும் சரி, திரு சுப்புவாக இருந்தாலும் சரி, ரகுமான் கானாக இருந்தாலும் சரி, வைகோவாக இருந்தாலும் சரி, உங்கள் போன்றவர்கள் வந்து பேசும்போது மக்கள் திரள் அப்படியே திரண்டு நிற்கும். இன்றைக்கி தொலைக்காட்சி முன்னால் இருக்கவர்கள் கூட நீங்கள் பேசுகிறாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் பேசுகிறாங்கன்னா திரண்டு இருந்தது. இன்றைக்கி அப்படி பேசக்கூடிய தலைவர்களே இல்லை, திமுகன்னு இல்லை, அதிமுகவில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியிலையுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கான காரணம், அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நீங்கள் கேட்குறத நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்? நான் நேற்று எங்கள் பேச்சாளர் கூட்டத்தில் சொன்னேன், நான் எங்கள் பேச்சாளர் கூட்டத்தில் சொன்னேன், நீங்கள் பேச்சாளர்ன்றது ஒரு தொழில்னு கருதாதீங்க. ஏதோ போய் பேச வேண்டியதாக வழிச்சொல் கொடுக்குறது, வாங்கின்னு வர்றது, ஜெயலலிதா திட்டிகிட்டு வந்துடுறது, அல்லது ராமதேவன் திட்டுறது அல்ல அரசியல். இது நடைமுறை அரசியல், ஒரு நொடிக்கு மாறி போயிடுது அரசியல். நேற்று வந்து ஜெயலலிதா இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க, நோட்டு வந்தா நான் தான் வரப்போகிறேன்னா அடுத்த நாள் ஜெயிலுக்கு போயிட்டா, இது நொடிக்கு நொடி மாறும். எனிதிங் ஹேப்பன் அட் எனி டைம், யாரும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஆமாம், அது அல்ல, அது வந்து இந்த பாலிடிக்ஸ், நீர்மேல் குமிழி மாதிரி பாலிடிக்ஸ். நீங்கள் இதை பேசிட்டு வரீங்க, நான் இந்த கேள்விகளை ஏன் திருப்ப திருப்ப அதை கேட்குறேன்னா, உங்களை சட்டசபையில் நேராக இருந்து பார்த்துருக்குறேன். ஜெயலலிதா அவர்கள் உடைய கடைசி சட்டசபையில் நீங்கள் பேசினது, நீங்கள் பேசும்போது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஒரு நையாண்டி கலந்த ஒரு பேச்சாக தெரியும். அது என்ன, திமுகவும் அதிமுகவும் என்ன போக்குவரத்து கழகமா, இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போக்குவரத்து கழகமா, நீங்கள் கேட்டு பேசுனது இப்படி பல்வேறு நகைச்சுவையாக பேசுறீங்க. ஆனால் இப்போ தான் இதை தாண்டி, உங்களை தாண்டி சட்டசபையில் இப்படி பேசுறதுக்கு ஆளுகள் எங்களால் பார்க்க முடியல. ஒன்று அதிமுகவாக இருந்தால் அவர்கள் தலைவரை புகழ்றாங்க, திமுகவாக இருந்தாலும் உங்கள் தலைவரை புகழ்கிறாங்க, இதை தாண்டி வேற என்ன பேசுகிறாங்கன்றதே தெரியல. அப்போ இப்படி வெறும் புகழ்ச்சி மட்டும் இருக்கும் போது எப்படி தலைவர்கள் உருவாகுவாங்க? அதனால தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன், முதல்ல நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் ஜனங்களுக்கு போய். இது எங்கள் பேச்சாளர் கூட்டத்தில் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பேசி அவனை அறிவாளி இருக்கணும், உன்னை விட அவன் அட்வான்ஸில் பேசினுக்கிறான். நீ இன்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் யார் வருவார்கிட்ட தெரியவில்லைன்னா அவன் இடத்துல இருக்கலாம் சொல்லுவான். ஆகையினால இதெல்லாம் அவங்ககிட்ட வராது. ஆகையினால முதல்ல அவனுக்கு மெட்டீரியல் கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கு மெட்டீரியல் வேணும், கண்டிப்பாக வேணும். நீங்கள் தான் மெட்டீரியல் படிக்கணும், நீங்கள் படிக்கணும், பரிஞ்சத்தை சொல்லணும், அதை வந்து தெளிவாக சொல்லணும், அவன் கேட்குற மாதிரி சொல்லணும். இதில் ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் எந்த இடத்துல இடம் பொருள் எதையாமல் பேசியிருக்காங்க, கிராமத்தில் போய் கால் காரல் மார்க்ஸ் வச்சு பேசிக்கணும் ஒரு மணி நேரம், அதெல்லாம் புரியாத இடத்த வச்சுருப்பேன். ஒருத்தடவை அண்ணா உட்காந்துக்கிட்டு இருந்தார், பொன்னி வளவன் பேசினார், நான் இந்த கூட்டத்தில் பேசுவதில் இரும்பு தெய்துகிறேன்னார் அண்ணா. பொன்னி வளவன் வாங்கினார், இப்போ இன்னும் சொன்னி அது என்னன்னார், கூட்டத்தில் பேசுவதில் இரும்பு தெய்துகிறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். இந்த கூட்டத்தில் பேச மகிழ்ச்சி அடைகிறேன். ஓஹோ, மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்னால் ஜனங்களுக்கு தெரியாதுன்னு இரும்புதுங்க, போய் பைத்தியக்காரன். மக்களுக்கு புரியும்படி பேசு, உனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் பேச இல்லை, புரியாது பேசுகிறவன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்றதுனால. இல்லை, அப்படியால் அது எடுபடாது. அவனுக்கு இவனுக்கு ஒரு ஆத்மாத்தம் உள்ளூர உணர்வு இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அவனுக்கு வரணும், புரியும், என் கருத்தை உள்ளதை போய் தைக்கணும். இப்போ அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கு, யார் தலைவர்னு தெரியல, ரெண்டு அணி மூணு அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் திமுக தலைமையில் குழப்பம் இல்லை. திமுகவின் தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு செயல்பாட்டில் இல்லை. செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த தலைமை பொறுப்பை எடுக்கிறதுக்கு அவர் வரிசையாக வந்திருக்கிறாரு, அவர் பல பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு குழப்பம் இல்லை. ஆனால் அதிமுகவில் இருக்க குழப்பம் தமிழ்நாட்டையே ஒரு சரியான திசையில் எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு தமிழ்நாடே ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா அதிமுக ஆளுங்கட்சி, அப்போ எதிர்கட்சி, வலிமையான எதிர்கட்சி திமுக தமிழ்நாட்டிற்கு ஒரு திசையை காண்பிக்கிற இடத்துல இருக்குதா? நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க ஆளுங்கட்சி, அவங்க எங்களால் வந்து எதிர்கட்சியாக என்ன ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும்.
ஆளுங்கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி மக்களுக்கு இதுவரையில் எதையும் செய்யாமல் அவர்களுக்குள்ளவே இப்போ சண்டை போட்டு இது மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு வருஷத்தில் எதையும் செய்யலைன்றதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு எதிர்கட்சியுடைய வேலை ஆளுங்கட்சி செய்யாததை மக்களுக்கு எடுத்து சொல்லி இல்லை அதையும் தாண்டி 1980களெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக தொடர்ச்சியாக இருந்தீங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர்கள் ஆளுங்கட்சி நாங்கள் வந்து வெறுமனா ஆளுங்கட்சி செய்கிற தவறை சுட்டி காட்டுறோம்ன்றது மாதிரி இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் திரளோடு அவர் மக்களோடு பயணித்தார். இப்போ ஆளுங்கட்சி செய்கிற தப்பை எதிர்க்கணும்னா மக்கள் திமுக பக்கம் ஓடி வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுங்கட்சி செய்கிற தப்பை எதிர்க்கணும்னா திமுக பக்கம் வர்றதில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்க போகும்போது அவரை வந்து உள்ளே அனுமதிக்கல. அப்போ மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு திமுக பக்கம் வருதா? இல்லை, இங்கே ஒரு கரெக்ஷன். அவர் ஸ்டாலின் அவர்கள் போய் அந்த பீச்சில் பார்க்கும்போது நானும் கூட போயிருந்தேன், யாரும் வரவானு சொல்லலை. இப்படி ஒரு மீடியாக்கள் கலப்பி விட்டுறான், அவனை வரலன்னா இவனும் வரலன்னா என்ன பண்ணுவான், வரலன்னு வரானா ஸ்டாலின் சொல்லலாம்னு சொல்லிட்டு போயிடுறான். அதில் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து சொன்னீங்களே மக்களோடு நாம் போனோன்னு, அதனால்தான் ஆளுங்கட்சியினுடைய செய்ய தவறுகளை உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறோம். இன்றைக்கி 2 நாளாக வேலை பண்ணுறோம். மக்களுக்கு மிக தேவையானது அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடையில் கிடைக்கும், ஆனால் இலவச அரிசியை கொடுக்கறது இல்லை. இப்போ அதிக நிறுத்திட்டாங்க, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகையினால் நாங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அந்த போய் பார்க்க சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 13ஆம் தேதி ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு முன்னாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு போய் கேட்குறாங்க, பாமாயில போங்க அரசியல்ன்றா. ஆனால் அவங்களால் ஏழைகள் கேட்க முடியல. நம்ம கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னா இப்போ தான் போகிறோம், போய் கேட்டோன்னே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறோம். அதான் மக்களுடைய குறைகளை அவர்களோடு ஒன்றி செய்கிற பாணியை தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் நல்லா வகுத்திருக்காரு. திமுக எதிர்கட்சியாக செயல்படுறது அப்படின்றத விளக்கி சொன்னீங்க. ஐயா, இப்போது எதிர்கட்சியாக திமுக செயல்பாடு குறித்து பேசணும். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம், நெடுவாசல் போராட்டம், தாமிரபரணியில் நீர் மீட்கிறதுக்கான போராட்டம், மீனவர் போராட்டம், இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போராட்டங்களின் மாணவர்களின் எழுச்சி தெரியுது. இந்த போராட்டங்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன? போராட வேண்டியது தான். நீங்கள் வந்து உள்ளபடியே ஒரு ஒரு கிரானிக்காக போயிட்டு மீனவர்கள் பிரச்சனை, அவங்க உயிருக்காக வேறு வழியே கிடையாது. அந்த மீனவனுக்கு அவன் நிலத்தில் ஒன்றும் தெரியாது, அவனுக்கு இந்த கடல் தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற நிரந்தரமான ஒரு வழி வகுக்கணும். எதையாவது மத்திய சர்க்கார் இதில் தலையிட்டு செய்யலைன்னு கேட்டால் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். அதனால மத்திய அரசு தான் இதில் செய்யணும். மாநில அரசு போய் கேட்குற கட்ஸ் இருக்கணும். முதல்ல காலம் போயிடுச்சு சார், மத்திய சர்க்கார்கிட்ட அழுத்தமாக கேட்குற அந்த காலம், அந்த சீஃப் மினிஸ்டர் போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆளுமை வேணும். ஒரு உள்ளே போயிட்டே இருக்காரு இந்திரா காந்தி பார்க்குறதுக்கு. உங்களை தான் கேட்கணும்னு நினச்சேன். நாங்கள் இது குடியரசுத் தலைவராக நாங்கள் நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும், நாங்கள் யாரை போடுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கணும்னாங்க. நீங்கள் ஏன் நானும் பார்க்குறேன், எல்லோரும் முற்போக்கும் பிராமணர்களே போட்டுக்கிறீங்களே, ஏன் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற போட மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டார் கலைஞர். இஸ் இட் சோ குட் ஐடியா, கேன் யூ சே சம்படின்னா, ஏன் உங்கள் ஹோம் மினிஸ்டர் ஜெயில்ஸுக்கு பேக்வர்டு தானே தவானை கூப்பிட்டு இஸ் இட் சோ கமான் ஆஸ்கி பண்ணார். உடனே பார்த்தார் பேக்வர்டா நீ ராமானு உடனே செக் பண்ணிட்டார். அதே மாதிரி இப்போ பேசும்போது பேசும்போது இருந்தார், காலையில் பேசிட்டு வந்தார். அப்போ கலைஞர் சொன்னார், ஆண்களே போட்டுக்கிறீங்களே, ஏன் ஒரு பெண் சூப்பர் குடியரசு தலைவர் வரக்கூடாது, குட் ஐடியா. ஈவினிங் சொல்லலாம் கலைஞர் வந்து சொன்னார், போட்டு வந்துட்டேன், அவங்க தான் யாராவது சொல்லணும் நமக்கு தெரியாது கேண்டிடேட்னா. ஈவினிங் முதல் பிரதிபா பட்டியல் வந்தது, அதனால நம்ம முதல் இங்கே சொல்லி இந்த ஊருக்கு வந்தது. இப்படி பல அந்த சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் செயல்பட்டிருக்காருன்றது மறக்க முடியாத விஷயம். அது மாதிரி மத்திய சர்க்காரோட ஒரு ஆளுமையோடு பேசக்கூடிய திறமை படைச்சவர்கள் இல்லைங்க இப்போதைக்கு. இல்லை, ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஆனால் இப்போது நம்ம வந்து கருணாநிதி அவர்கள் செய்த சாதனையை பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. அவர் நிறைய விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற மனப்பக்குவம் எப்படி இருக்குன்னா, மனநிலை எப்படி இருக்குன்னா, ஆளுங்கட்சி ஒரு தவறு செய்துன்னா அது எல்லாத்துக்கும் திமுகவு பொதுவானவர்களும் குறை சொல்கிற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ மீனவர் பிரச்சனையை பற்றி பேசணும், அது கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது திமுக தான் அப்படிங்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி பேசுகிறோம், அது வந்து அதுக்கு ஆய்வு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது திமுக தான். மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், அதுக்கு அனுமதி கொடுத்தது திமுக தான்.
எல்லாத்தையும் திமுக மேலே பழி போடுற ஒரு மனநிலை இருக்குது. இது சில ஊடகங்கள் செஞ்சதுன்னா சரி அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் அதை புறக்கணிச்சிடலாம். ஆனால் இது எல்லாரும் சொல்லும்போது இது எல்லாரும் சொல்லலை, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்லலை. நாங்கள் சட்டசபையிலே அதான் கூட கேட்டோம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கச்சத்தீவை கொடுத்தது எங்களுக்கு தெரியாது, தெரியாமல் கொடுத்தார். தெரிஞ்சதுக்கப்புறம் கலைஞர் கண்டித்து கடிதம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் செய்த தப்பு என் மாநில சர்க்காரோட கேட்கல, மாநில சுயாட்சி பாதிக்கிறது. அது இவ்வளவு சட்டசபையில் கலைஞரே பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கேன். மூணாவது, கச்சத்தீவை நீங்கள் கொடுத்ததுக்காக என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, அந்த கடிதத்தெல்லாம் போன முறை நான் சட்டசபையில் பேசும்போது விடமாட்டேன்னு சொன்னாங்க. விடமாட்டேன்னு சொன்ன பிறகு பெரிய தகராறு நடந்து நான் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் அந்த கடிதத்தை படித்து காமிச்சேன், இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு படித்து காமிச்சேன். ஆகியனால இது வேற யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே ரூலிங் பார்ட்டி இருக்கும் சொல்லிட்டு போயிடுறது இவங்க பண்ணாங்க அப்படின்னு, அது ஒன்று. இந்த மாதிரி இந்த பீதன் திட்டங்கள் எல்லாம் ஆய்வு நடத்துறேன்னு சொல்கிறது கேட்கலாம், ஒரு திட்டமே வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆய்வுக்கு பிறகு அது சாதகமாக இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் அதை இருக்கிற தைரியமும் கிடையாது, கேட்கறதுக்கு முடியாது. இப்போ யார் நீங்கள் என்ன ஆதரிக்கிறீங்களா அல்லது வந்து அந்த இவரை போபி ஆதரிக்கிறீங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் மத்திய சர்க்கார் போகிறாங்க. அடுத்தவரை இதை கேட்கறதுக்கு மத்திய சர்க்கார்கிட்ட போகக்கூடிய ஆற்றல் கிடையாது. அதனால ஒருத்த மேலே ஒருத்த மட்டும் போட்டுக்கிறதுக்கு தீர்த்தீவுகளுக்கு தேவையில்லாத ஒன்று இல்லை. இப்போ ஆய்வு நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது தவறு இல்லை, ஏன்னா திட்டத்தையே வந்து எதிர்க்காது, அதில் தவறு இருந்தால் தான் நம்ம கேட்க முடியாது, சரிதான். ஆனால் இப்போது அவர்கள்ட்ட நிலம் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட போது, பறிமுதலில் லீஸுக்கு வாங்கும்போது, குத்தகைக்கு எடுக்கப்பட்ட போது, அவர் மக்கள்கிட்ட உண்மை சொல்லப்படலை, மன்னன் எடுக்கிறதுக்காக தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது தவறாது. அவங்களாம் கிடுக்கணும்னு கலை நட்டு போட்டான், ராத்திரியில் இறங்கி கடற்கரை அவங்க யார் ராணின்னு கேட்கலாம், அவன் ஹிந்தியில் சொல்லிட்டு போட்டான், எங்கள்கிட்ட கொண்டே போகிறேங்க. நான் வேகமாக ஓடி அப்புறம் பார்த்தேன், நான் கலெக்டரெலாம் கூப்பிட்டு கேட்டேன், என்ன ஆகுதுன்னா அது மாதிரி கண்டாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னான். அது ஒரு பெரிய ஒரு அரகண்டத்தனமாக சர்வாதிகார நாட்டில் கூட நடக்காத உடனே மத்திய சர்க்கார் செய்யுது செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து சர்வாதிக நாட்டு கூட இப்படி நடக்காது. இல்லை, இது இப்படி மத்திய அரசு செய்கிறதுக்கான தைரியம் எங்கேருந்து வருது? இந்த அளவுக்கு மக்களோட நிலத்தை அவர்கள்ட்டே அனுமதி வாங்காமல் கேட்க எடுக்கிறதுக்கு தைரியம் எங்கேருந்து வருது? அதான் சொல்கிறேன், இங்கே இவங்க இருக்கிறவங்க யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்கிற தைரியம் தான் வந்து. அதே மாதிரி எதிர்கட்சியும் கேட்குற அளவுக்கு ஒரு வேளை உயரத்தில் இல்லையோ? கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதே வந்து வட இந்தியாவில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, பீகாரில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு அவர் தான் இந்தியா முழுக்க அறியப்பட்ட தலைவராக இருந்தார், வளர்ந்த தலைவர். அவர் சொல்லுக்கு ஒரு மரியாதை இருந்தது. யாரை ஜனாதிபதியாக நிற்க போடலான்றத கோபாலபுரத்தில் டிக்ளேர் பண்ணார் பிவிகிரின்னு, அவர் தான் சொல்லுவார்னு கொடுத்தாங்க. ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் தான் அவர், ஒரு மாநில கட்சி தலைவர் தான். அந்த ஆளுமை இல்லை, தொடர்ச்சியாக பிரணாப் முகர்ஜி வரைக்கும் அவர் கருணாநிதி அவர்கள் முன்னிறுத்தி தான் அவர் வந்து அதிபராக இருக்கிறார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இப்போ திமுக அந்த வழியில் வர்ற திமுக சமாஜ்வாதி கட்சியை பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் தொடர்ந்து அகிலேஷ் யாதவ் அதே பலத்தோடு வர்றாரு. அவரும் இப்போ கருணாநிதியை அவர்களை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களும் அதே பாணியில் இன்னும் முழு தலைவர் ஆகலே, செயல் தலைவராக தான் ஆயிருக்காரு. ஆனாலும் ஒரு ஓய்வு இல்லாமல் உழைக்கிறார், அடுத்து 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 பிரச்சனைகளை சந்திச்சு போயிட்டேக்கிறார். எந்த பிரச்சனையானாலும் முன்னால் போய் நிற்கிறார். பல்வேறு மக்கள் சந்திப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 1989 சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் மானபங்கம் படுத்தப்பட்டதாக வந்து ஊடகத்துக்கு அறிவித்தாங்க. ஆனால் திமுக வந்து இது வந்து மிகைப்படுத்த குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க. அதே போல் இப்போ 2017 ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய சட்டையெல்லாம் கிழித்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தார். இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது ஒற்றுமை இருக்குதுன்னா ஒற்றுமை என்ன வேற்றுமை என்ன இதில் எனக்கு புரியல. இல்லை, இப்போ இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் இப்போ நடக்கிறது என்னென்னா சட்டசபைக்குள்ளே நடந்தது என்னன்றது ரெண்டு கட்சிகளும் வித்தியாசமான கருத்துக்களை சொல்கிறாங்க. ரெண்டு கட்சியும் இப்போ அதுக்கு வந்து அடிப்படை பிரச்சனை என்னென்னா சட்டசபைக்குள்ளே நேரலை இல்லை. அந்த இதை நீங்கள் திமுக இன்றைக்கி வலியுறுத்துது. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிறபோது அது திமுக அதை ஏன் நம்ம திமுக அதை ஏன் அதை செய்யலை? நேரலை வந்து ஒளிபரப்பு கொடுக்கறதுக்கான அனுமதி ஏன் திமுக தரல? அது ஒரு கொடுத்துருக்கணுன்றது தான் என்ன கருத்து. ஏன்னா திமுக தான் அந்த நாங்கள் நாமளே செய்திருக்கணுன்றது தான். எனக்கு ஒன்று மார்க் மார்க் குறைச்சி மதிப்பு இல்லை. ஏன் மக்கள் பார்க்கட்டுமே, நான் தப்பு பண்ணுறேன் நீங்கள் தப்பு பண்ணுறேன்னு பார்க்கட்டுமே, இதுக்காக பயப்படணும். நீங்கள் சார் இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் பார்க்குறான்னு சொல்லும்போது தான் இவன் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டாக இருப்பான். ஐயோ எல்லாரும் பார்க்குறான் கொஞ்சம் இதாக இருக்கணும், யாரும் பார்க்கலன்னும் போது கொஞ்சம் வேகமாக தான் இருப்பான். அதனால் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் செய்யாதனாலேயே இவங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நாங்கள் செய்யலைன்னு தான் நாங்கள் தான் எதிர்கட்சி ஆகிட்டோமே. இவங்க செய்யலாம் செய்யலாம் அது சொன்னாங்கல்ல இவங்க செய்யலாம்னு
அப்ப கேட்டாங்கல்ல இவங்க இல்ல எதிர்க்கட்சியா இருக்கமா அந்த கோரிக்கை வருது. தேமுதிக இதுக்கு முன்னால அந்த எதிர்க்கட்சி எங்களுக்கு நேரில் வைக்கணும்னு அவங்களும் அதே கோரிக்கை வருது. இதே ஏடிஎம்கே அப்போ வச்சா, இதே ஏடிஎம்கே அப்போ வச்சா, இதுதான் பிரச்சனை. இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சியா பேசுவாங்க. பாத்திரத்துக்கு ஏற்ப வசனங்களை மாத்திக்கிறாங்க. அதான் மக்களுக்கான இதை பேசுவாங்க, ஆளுங்கட்சியான பேரை மறந்துடுறாங்க. இந்த இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்வினை உருவாக்காது. வந்துடும் வந்துடும். இப்போ இப்போ போற போக்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த நிலையை கொண்டாந்துடும், கொண்டாடுறோம். யாரா இவங்களும் கொண்டாடணும், இவங்க இல்லைனாலும் நாங்கள் வந்தோம்னா கொண்டாந்துடுவோம், ஒரு சந்தேகம் கிடையாது. சரி, இந்த அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ காலம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அரசு எப்போ யார் வருவான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா என்னை பொறுத்தவரை அரசியலில் திட்டமிட்டு பணியாற்றுற அரசியல் எல்லாம் போச்சு. திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி தான் இப்போ வருது. அவ்வளோ பெரிய பிரச்சனை, திடீர்னு ஒரு டெல்லியில் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனார் கெஜ்ரிவால் தடீர்னு வந்தார். அன்றைக்கி பீச்சில் நான் பார்க்கும்போது, நான் ஒரு காலத்தில் அந்த மாணவனாக இருந்தவன் முறையில் நினச்சி பார்த்து பார்க்குது, அந்த எழுச்சி இதையெல்லாம் பார்த்து நான் மறந்து போயிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் அது காட்டாற்று வெள்ளம் வேகமாக வந்திருக்கு. ஆனால் அதை அணை கட்டி கொண்டுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டான், யாரும் எங்களோட பார்க்க வேணான்ட்டு, யாரும் அந்த கட்சி வரக்கூடாது அந்த கட்சி கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு? தான் அவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இதெல்லாம் போயிடுச்சு. தலைமை தாங்கிறதுக்கு ஆள் எல்லாம் போச்சு. வழிகாட்டு ஒரு கைட் லைட் பண்ணுறதுக்கு இல்லை. எவ்வளவுதான் போராடினாலும் நாங்கள் எங்களை வழி நடத்துறதுக்கு திமுக இருந்தது. அன்னைக்கு இப்போ இந்திய போராட்டம் இவங்களுக்கு அது இல்லை. இப்போ பிரச்சனை, இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக மாணவர் போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டது, அது ஏற்கனவே அந்த எழுச்சியை திமுக பயன்படுத்திச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் என்ன உண்டு? நான் இல்லைன்னு சொல்ல, மாணவர்கள் இருந்ததுன்னா, ஏன்னா திமுக கிரியேட் பண்ண எழுச்சி தான் அது. அந்த மாணவர்கள் வந்தாங்க அந்த எழுச்சிக்கு. நாங்கள் தான் சொன்னோம் இந்தி வந்தால் நாடு அழியும், இது மாதிரி சார் இது வந்து இந்த தேசிய மொழி ஆக்கப்பட போகிறது. நாங்கள் தான் சொன்னோம், அதனுடைய சாதக பாதகங்களை நாங்கள் சொன்னோம். நாங்கள் சொன்னதில் நியாயம் இருக்கணும், மாணவர்கள் ஏற்றுக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டான். எனவே ரெண்டு பேரும் ஒரே லட்சியம் இருந்ததுனால அவங்க எங்களோட ஐக்கியமாயிட்டாங்க. அது இல்லாததுனால காங்கிரஸ்காரர் அன்னைக்கு அந்நியப்பட்டு போனமே இன்னைய வரையில் அந்நியப்பட்டு போயிருக்கான். இன்றைக்கு மாணவர்கள் வந்தவர்களுக்கு அது காட்டாற்று வேண்ட மாதிரி திருத்தின்னு வந்தாங்களே தவிர அதுக்கு ஒரு வழிமுறை இல்லை. ஒரு வழிமுறை படுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு செம்மையான கூட உருவாயிருக்கலாம். இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னு அப்புறம் கேட்டீங்கன்னா, எந்த அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அவன் அந்த உள்ளூர் இந்த கதை வேறு வேறு கொள்கை உள்ளவர்கள் இந்த சின்ன சின்ன அரசியல் வியாபாரிகள் மாதிரி குட்டி குட்டி வியாபாரிகள்லாம் உள்ளவர்கள் இல்லை, அவர்களும் ஜனநாயகத்துக்கு பலம் தானே. சின்ன சின்ன இயக்கங்கள், சின்ன சின்ன கட்சிகள் அல்ல, அது குரூப் நாட்டு இயக்கம் அல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி ஆனாலும் குரூப் அது. திமுகவும் ஒரு காலத்தில் ஒரு சிறிய இயக்கமாக இருந்தது, பிரிவினை சக்தி பிரிவினைவாதின்னு எல்லாரும் பேசின ஒரு ஒரு இயக்கமாக தான் இல்லை. அவங்க இயக்கமே இல்லைன்ற நாங்கள் இயக்கம்னு சொல்லிக்கிட்டு வந்தோம். அவன் இயக்கம்னு சொல்கிறது இல்லை, வெளிப்படையாகவே யார் யாரும் சொல்ல அப்படி அவன் ஒரு மர்மங்கள் நிறைந்த ஆட்கள்லாம் உள்ள நுழைஞ்சிட்டான். அவருடைய விளைவு தான் அதனுடைய சரியான. அப்போ நீங்களும் இப்போ அரசாங்கம் சொல்கிறது தேச விரோதிகள் சமூக விரோதிகள் இவர்கள்லாம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்றது நீங்களே ஏற்றுக்கிறீங்களா? இட் இஸ் இன்னெவிட்டபிள். எங்கேயும் நுழையிடுவான், நுழையவே இல்லை. நான் மாணவர்கள் மதியில் நுழைஞ்சான்னு சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? இது என்ன எங்கே நீ பொதுக்கூட்டப்பட்டால் நுழைஞ்சிடறான்? ஒருவேளை 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி திமுக என்ன நிலமையில் இருந்ததோ அந்த நிலமையில தான் இந்த இயக்கங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலையா? எந்த இயக்கங்கள்? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சிறிய அமைப்புகள், சிறிய இயக்கங்கள். ஏன்னா திமுக அன்னைக்கு திராவிட நாடு கெட்டுச்சு, இந்திய இறையாண்மைக்கு எதிர்த்து. நீங்கள் அந்த குரூப்புகளுக்கு ரெண்டு பேரும் ஒரு இதை அடிச்சுக்கிட்டுருக்கிறவனுக்கும் நீங்கள் ஒரு இயக்கத்துக்கு வித்தியாபுக்கு எது தெரிவித்து பார்க்க மாட்டேன்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது ஒரு தனி தேத்து மூத்து முளைச்ச அல்ல, அது 100 ஆண்டுக்கு 50 ஆண்டுக்கால 60 ஆண்டு வரலாறு உண்டு, அதில் முளைச்ச இயக்கம். இங்கே அப்படி அல்ல. அவன் என்ன அவன் என்ன குரூப்புன்னே தெரியல. அத்தீவிரவாதின்றான், அதி தீவிரவாதின்றான், வேற மாதிரி தான் சொல்கிறான். அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பங்கெடுத்ததையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்லுது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இஸ்லாமியர்கள் அங்கே போராட்டத்தில் தொழுகை நடத்தினது அது வந்து சரிதானா? அது தப்பு தான். அது நான் ஒத்துக்க மாட்டேறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் தனி என்ன அது இருக்கு, அது அல்பாவதுக்கு என்ன? அப்படின்னா அப்போது மற்றவர்கள் இந்துக்களும் நாங்கள் பூஜை நடத்தணும் அப்படி அவனை கேட்பாங்கல்ல. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், மோடி மேல கோட்டை காமிக்கணும், அதுக்கு அவன் இவனா மாணவனை பயன்படுத்தான், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு வெளிப்படையாக எந்த தலைவர்களும் பேசுறதில்ல. நீங்கள் பேசுகிற அளவுக்கு இந்து மதத்தில் இருக்கிற தவறுகளை எல்லாரும் கண்டிக்கிறாங்க.
ஆனால் இஸ்லாம் மதத்தில் இருக்கிற தவறோ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற தவறுகளையோ கண்டித்து பேசுகிறதுக்கான தைரியம் பல தலைவர்கள்ட்ட இல்லை. அது நீங்கள் தவறு நான் இஸ்லாம் மதத்தில் தவறுன்னு சொல்லலை. அந்த மாதிரி போயிட்டு அந்த கூட்டத்தை தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தலான்றது தப்புன்னு நான் சொல்கிறேன். அது யார் பண்ணாலும் தப்பு தான், இஸ்லாம் கிறிஸ்தவம் பண்ணாலும் தப்பு தான், முஸ்லீம் பண்ணாலும் தப்பு தான், இந்து பண்ணாலும் தப்பு தான். அவன் ஸ்டூடெண்ட் எங்கேயோ ஒரு வீருக்காக வந்திருக்கான், அதில் போய் நீங்கள் குளிர் காட்டி வந்துடுறேன். ஜல்லிக்கட்டு நடத்தணுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கூடினாங்களா, இல்லை தொடர்ச்சியாக மத்திய அரசு மீது ஒரு கோபம், தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக காவேரியில் முல்லை பெரியாரில் எல்லா இடத்துலையும் அநீதி விளைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கோபத்தினால கூட கூட்டம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அவ்வளோ தெளிவாக இருந்தால் தமிழர் எப்போ படிச்சுக்குவேன். ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இல்லை, நாங்கள் காவேரிக்காக பண்ணுவோம். இல்லை, அவங்க பேசினது அப்படி தானே பேசினாங்க, நாங்கள் நாட்டு மாட்டை காப்போம், நாங்கள் வந்து காவேரிக்காகவும் போராடுவோம், எல்லாத்தையும் சொல்கிறாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன சின்ன பசங்க கூட பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுறத நம்ம பார்த்தோம்ல, ஊடகங்கள்ல பார்த்தோம். எனக்கு அது எனக்கு அது அந்த எண்ணங்கள் இளைஞர்கள் மத்தியில் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை பார்த்து பூரிப்படைகிறோம் நான் நினைப்பேன். ஏன்னா அப்படி பேசுகிற ஒரு காலங்க வரணும். நாம் முல்லை பெரியாரும் காவேரியும் எங்கேயோ இங்கே இருக்கிற நாலு சட்டசபை உறுப்பினர்களோ பாதி பேர் தெரிஞ்சும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மந்திரி பேசினார், 93 கியூசெக் வந்தால் எங்க என்ன வந்து விட்டது, மேட்டூர் நிரம்பி விட்டதுன்னு சபையில். 93 கியூசெக்ஸ், அது நீங்க பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னா? நான் பன்னீர் சொல்ல பன்னீர் என்னையா பேசுகிறா இருந்தால் நீ தான் மினிஸ்டர், நீ பேசுறது அவன் பேசிக்கிட்டு இருக்கான். 93 கியூசெக்ஸில் எங்கேயா கியூசெக்ஸியா, இதுல மேட்டூர் டேம் நிறைஞ்சிடும். யோ, டிஎம்சிக்கு கியூசெக் வித்தியாசியாக பேசுகிறான் என்னால் என்ன ஒன்றை இருந்தாலும் எழுந்து போய் அப்புறம் ஓ உக்காரியா மானத்தை வாங்காத அவன் மறுபடியும் ஆமாம் கியூசெக்ஸ். அவர் மந்திரி இன்னும் உட்காந்துக்கிறோம் அதை பற்றி. ஆகவே இந்த ஜெல்ம இவங்களோட நாங்கள் அரசியல் பண்ணணும் என்னத்துக்கு பண்ண இல்லை. இப்போ நீங்கள் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன், பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து கூடுமான வரைக்கும் அவர் சட்டசபையை நடத்துவார். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அவர் சில நேரம் தான் வருவாங்க, அவர் தான் சட்டசபையை நடத்துவார். நீங்கள் எதிர்கட்சி துணைத்தலைவராக உட்காந்துருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை தான் இருந்திருக்கும், அது எப்பொழுதுமே இயல்பான ஒன்று தான். இப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவை எதிர்த்து வந்த பிறகு, வெளியே வந்த பிறகு அந்த உறவு முறை இன்னும் மேலும் வலுப்பட்டுருக்குதா எப்படி? நான் என்ன தெரியும், நான் பார்க்கலையே. யான் எல்லோரும் கூட பேசுவேன், என்ன நீங்கள் கடங்கள் எடுத்துக்காதீங்க. நான் மற்ற மாதிரி நான் சண்டையும் போடுவேன், அடுத்த நிமிஷம் பேசுவேன். அந்த அம்மா கூட கூட சண்டை போடுவோம். அன்றைக்கு கூட கடைசி நாள், மிஸ்டர் துரைமுருகன் ப்ளீஸ் 5 minutes, சாலையும் தெல்வி 5 minutes பர்மிஷன் கெஞ்சிச்சு, நாங்கள் ஒரே கூச்சல் போட்டு ரகலை பண்ணிட்டோம் முக்கால் மணி நேரமாக போகிறேன் எப்படி நான் லெட்டி ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனது தான் திரும்பி வரவே இல்லை, சொல்ல போயிட்டு இருக்கோம். சில நேரங்களில் அதெல்லாம் பேசிக்கிறதா, சண்டை போட்டாலும் பேசிக்கிறதா. இவங்க எல்லாரும் பேசுகிற போது பார்த்துருக்கேன், நேருக்கு நேர் ஜெயலலிதா அவர்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் நடந்து எல்லாமே பேசுவாங்க. ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் போட்டு அட்மிட்டன் போயிருக்கேன், ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் சட்ட சபை குடிச்சு வட்டாப்பெனியும் வருப்பா வட்டாப்பெனியும் அப்படின்னு நத்திங் அப்படின்னு இசாய் இன்டூ தட் யூ ஆர் பீன் அட்மிட்டட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல், இனி சம்திங் ராங் நத்திங் ரொம்ப செக்அப் நத்திங் மோர் ஓவர் ஆல் ரைட் கீப் இட் கம் ஹெல்த் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம். அது சில நேரங்களில் நான் இந்த லைப்ரரியிலேருந்து புஸ்தகங்கள்லாம் இந்த இவன் தன் தொல்லைகளை வாங்கினாலும் ஏதாவது படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்கி வச்சுருப்பேன். அப்படி பண்ணுறேன், அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக், அது யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஹிஸ்ட்ரி என்ன எஸ் யுவர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி என்னான் நோ எக்கனாமிக்ஸ் பெனோவியர் என்ன இது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் சொன்னேன். அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிச்சு எனக்கு, ஃபிஷர்ஸை படிங்க, இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அவன் தான் பெஸ்ட்டு ஆத்தர்னு சொல்லிச்சு. நான் போய் அதுக்கப்புறம் எடுத்து இந்த ஃபிஷர் புக்கெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுட்றேன். இந்த அளவு பேசுறதுக்கு திரு துரைமுருகனை தாண்டி திமுகல வேற யாருக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தெரியல. அப்போ அவர்களை பத்தி உங்களோட மதிப்பீடு என்ன, ஜெயலலிதா அவர்களை பத்தி? என்ன பொறுத்தவரையில் அந்த அம்மா வந்து ஒரு கிளவர் லேடி, அதனோட எனக்கு மாறுபட்டு கருத்து கிடையாது. சப்ஜெக்டை நான் நேற்று கூட சொன்னேன், சப்ஜெக்டை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தான்னா அந்த அம்மா மாதிரி பதில் சொல்ல முடியாது. பேசலாம் சொல்ல எந்த சப்ஜெக்டையும் கூர்ந்து கவனிக்கும் சுபா உண்டு, ஆனால் ரிலாக்ஸாக இருக்கு. சில நேரங்கள் போய் பேசணும், அது வேறு விஷயம், அதை பற்றி வரல. ஒரு நாள் இந்த பிளாஸ்டிக் சாமானை கூட்டை தூக்கி எரிஞ்சிடுறாங்க ஊட்டியில், நைட்டில் மிருகங்கள் சாப்பிட்டு வயிற்றுக்கு போயிடுது, ஜீரணமாகாமல் எல்லாம் கெட்டு போகுது, செத்து போகுது, அதனால் பேன் பண்ணணும்னு ஒரு பில் வந்தது. அந்த பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நடுவில் வந்தாங்க அந்த அம்மா, அவங்க பக்கத்தில் கேட்டாங்க என்ன போய் போகிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக், ஏதோ பிரச்சனை வந்துச்சு தமாக எழுந்துச்சு அந்த அம்மா, அது பிலீவ் இட் ஆர் நாட்
அரை மணி நேரம் பேசினாங்க அண்ணம்மா. பிளாஸ்டிக் சாமான் தான் என்ன, எதுவும் தயார் பண்ணாமல் பிளாஸ்டிக் சாமான் தான் என்ன, என்னென்னால சேர்க்குறாங்க, எப்படி கெட்டு போகுது, வயிற்றுக்கு போனால் என்னென்ன பண்ணுறது, அது என்னென்ன ஜீரணங்கள் உறுப்பு எப்படி பண்ணுது, நமக்கு ஜீரணங்கள் எப்படி ஆகுது, மிருகத்துக்கு எப்படி ஜீரணம் ஆகுது, அப்படியே உட்காந்து இப்படி உட்காந்துட்டார். வாட் யூ சே அப்படின்னு, ஐ கங்க்ராச்சுலேஷன்ஸ், யோருடைய மெச்சப்புறப்பட்ட நாட்டில் நாலு தேங்க்யூ போயிடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு தடவை இந்த இலவச மின்சாரத்தை எடுத்துட்டாங்க, அன்றைக்கி நான் வேகமாக பேசினேன், ரொம்ப பேசினேன், அப்படியே இப்போ துட்டுப்பட்டு இருந்த சபை டென் நிறைய போயிடுச்சு. அன்றைக்கி சபை முடிஞ்சு விட்டோம் சார், ஒன் மினிஸ்டர் நடைமுறைகள், ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் நாட் என்டர்ட் அவர் சீனி ஃபீல்டு, யூ வுட் ஹவ் பீன் தேர் இஸ் நோ சிவாஜி கணேசன். அதே தமாஷா தமாஷா பேசுனா அதுக்கு சில நேரங்களும் முரடு பேசிக்கிட்டே இருக்கோம், அதனால இவர் தான் எப்படி எப்படி இருந்தாருக்கணும், அது மாதிரி அதையும் பேசிக்கிறதையும் பேசிக்கணும். பட் என்கிட்ட அந்த அம்மா கிட்ட பிடிச்சிருந்தா எந்த நிலையிலும் தன்னை இழக்க மாட்டாங்க. இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் மேலே இடி விட போகுது அப்படின்னா கூட, இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி பய தைரியம் ஒன்று அந்த லேடிக்கு. இப்போ ஆனால் அப்படி இருந்தவர்களுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்கிறதா திரு ஓபின் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இப்போது உண்ணாவிரதம் இருந்தார், இப்போது அந்த மரணம் குறித்து உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து இருக்கிறது சார், எப்போ ஒரு டவுட்டு வந்துடுச்சோ அதை கிளியர் பண்ணணும். ரெண்டாவது, அவங்க சாதாரண ஆள் இல்லை, ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் உடம்பு சரியில்லைன்னா அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா அதற்கெல்லாம் கவனிக்க வேண்டிய சீஃப் செக்ரட்டரி, அவன் தான் அந்த அம்மாவை ப்ரொடெக்ஷன் பண்ண வேண்டியவன் கவர்மெண்ட்டு. ஆனால் அந்த சீஃப் செக்ரட்டரி 72 நாள் உள்ளே போல, இந்த அம்மாவினுடைய ரைட் ஹேண்ட்ஸ்களாக இருக்கக்கூடிய தன்னை நம்பி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ஒப்படைக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தை நாட்டால் விடும், வேறு எந்த மினிஸ்டர் நாட்டால் விடும், அங்கே இருக்கிற டாக்டர்களில் பல பேர் நாட்டால் விடும், நர்ஸுகளெல்லாம் நாட்டால் விடும், எல்லாம் வெளி நர்ஸ் கொண்டு போட்டுக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போனது, யார், இந்தம்மா அந்த சசிகலா. நான் கேட்குறேன், ஏன், நீங்களே சொன்னீங்க காவேரி டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த அம்மா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ காவேரி இவ்வளோ பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேஸ் பாத்திரத்தில் கையெழுத்து போட்டுக்கணும் போட்டாங்களா? இல்லை. அதுக்கே கை நாட்டு போடுறீங்க நீங்கள், இதுக்கே கை நட்டு வாங்குறீங்க, இல்லை இவ்வளோ சந்தேகங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ திமுக வந்து இதுக்கான ஒரு விசாரணை வேணுன்றதுதான் திமுகவோட நிலைப்பாடு. ஆனால் இதை குறித்து அவங்க வேகமாக வலியுறுத்தாமல், ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்றதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாது, அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, தீர்ப்பு வந்திருக்குது, குற்றவாளியின் தீர்ப்பு வந்திருக்குது, அவர்களுடைய படத்தெல்லாம் அரசு அலுவலகங்களில் அகற்றணும், இது தவறானது, அவர்களுடைய சமாதி வந்து மெரினாவில் இருக்கக்கூடாது, இது குறித்த சர்ச்சையான விஷயங்களை ஏன் திமுக முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது? இல்லை இல்லை, நீங்கள் பிற பேர் இப்போ இதெல்லாம் அவங்க அம்மா மூலம் மரணம் இருக்குதுன்னு சொல்கிறது அது வேறு, எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பிக் கூட. ஆனால் அவர் செத்து போனதுனாலே தேவதை ஆகிடலை. இல்லை அப்படி யாருமே சொல்லலை, சொல்லலை, தேவதை இல்லை, அதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னான் தேவதை இல்லை. ஜட்ஜி கேட்டால் அவன் செத்து போயிட்டாங்க சார் உற்றுள்ளாமேன்னு கேட்டான், உற்றுள்ளான்னு எப்படி பண்ண முடியும் சார், இப்போவும் கன்விக்ஷன் கூடியவள் தான், உயிரோடு தான் கொடுத்தேன் கன்விக்ஷனை, இப்போ நான் இம்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். வீரபாண்டி 6 மேலே கேஸ் போட்டிருந்தாங்க, அவர் அவங்க ஒய்ஃபை மேலெலாம் போட்டிருந்தாங்க. அந்த கேஸில் வீரபாண்டி 6 சேர்த்து போயிட்டார் இப்போ இடையில், உடனே கேஸ் வந்தது சுதந்திரம் ஜட்ஜிங்க, இப்படியா ஏவனை போயிட்டாங்க பாவம், இன்னத்துக்கே போய் சொல்லணும் தூக்கி போட்டார், ஆனால் அவங்க அப்படி போடல, அது இம்போஸ் பண்ணிட்டாங்க. இல்லை இது இதில் தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி மாற்றுக்கருத்து இல்லை, ஊழல் பண்ணியிருக்காங்க சரிதான், ஆனால் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா 1991-96 ஆட்சி, அவர்கள் ஆட்சி காலத்தில் மட்டும்தான் அவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அவர்கள் செஞ்ச ஆட்சியில் எழுத எதுலேயுமே ஊழல் இல்லாத அப்பழுக்கற்ற ஆட்சின்னு நம்மளை யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆட்சி காலத்திலாம் அதுக்கப்புறம் 2 முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, 3rd வெற்றி பெற்றாங்க. ஆனால் அந்த ஆட்சி காலத்தை இல்லை எந்த வழக்கமும் இல்லை. ஒருவேளை 91-96 எப்படி சரியாக ஊழல் செய்யணும்னு அவங்க கற்றுக்காமல் இருந்துட்டாங்களோ, ஊழல் செய்யாமல் எப்படி மாட்டிக்காமல் ஊழல் செய்யணுன்றதை அவங்க கற்றுக்காமல் இருந்துட்டாங்களோ, கற்றுக்காமல் இருந்துட்டாங்களா? இல்லை 91-96 மட்டும்தானே அவர்கள் மீது ஊழல் ஊழல் பண்ணிட்டாங்க. இல்லை இப்போது அதுக்கப்புறம் உள்ள ஆட்சியெல்லாம் அப்பொழுது கட்டுற ஆட்சியா, அப்புறம் ஜாக்கிரதையாக பண்ணுவாங்க. இப்போ
வழக்கை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை மாட்டிக்காம செய்திருப்பாங்க. இதே திமுகவுக்கும் பொருந்துமா சார்? நீங்க அவனுக்கு பொருந்துமா இவனுக்கு பொருந்துமான கிடையாது. யாருக்கு என்ன பொருந்ததோ அதுதான் பொருந்தும். அவர் ஒரு குள்ளா போட்டான், இந்த குள்ளா உங்களுக்கு பொருந்துமானா? அவன் தலைக்கு பொருந்தது குள்ளாடுற, அதை தூக்கி நீங்கள் எந்த தலை வச்சு உனக்கு பொருந்தமணி ஏன் என்ன கேட்குறீங்க? அந்த கேள்வி அவளை ஜெயலலிதா விடலாம். இல்லை, இப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஊழல்வாதிகளோ தவறு செய்பவர்களோ பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு வந்து பெரிய அளவில் தண்டனை கிடைக்கிறதே இல்லை. அப்போ நம்ம சட்டங்களில் பெரிய அளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சட்டங்களில் இருக்கலாம், வக்கீல் வாதங்களில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கலாம். எல்லாத்த விட சில நேரங்களில் இப்போ வேறு மாதிரியாக நீதிகள்லாம் போது அப்படியும் இருக்கலாம். அப்போ இந்த இந்த அமைப்பை மாற்றாமல் மக்களுக்கு ஒரு சரியான ஆட்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் மிகப்பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லுகிறீங்க, இதை மாற்றுறதுக்கு வேண்டிய பெரிய சமுதாயத்தை வரலாம். இப்போ கூட ஒன்று சொல்கிறேன் சார், மக்கள் தெளிவாக ஐ ஆம் நாட் பாதர் எனி பார்ட்டி. நிற்கிற கேண்டிடேட்டில் யார் நல்லவனாக இருப்பான், யார் தொகுதி சேல் செய்வான் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுற காலம் வந்ததுன்னா இவனும் நல்ல கேண்டிடேட்டை நிறுத்துவான், நிறுத்திடணும். அவனும் நிறுத்துவான். ஆக நாலு நல்லவனில் எந்த நல்லவன்னு மக்கள் கண்டுபிடிக்கிற காலம் வரும். இப்போ அப்படி இல்லை, எவங்கிட்ட பணம் இருந்தோ அவன் நிறுத்துறது. இல்லை, பணம் கொடுக்கறது எல்லா கட்சிகளும் தானே பணம் கொடுக்கும். அதான் சொல்கிறேன் நான், பின்ன நான் இதை எங்கே கட்டுறதுனா எல்லாருமே கொடுக்கலாம். இதில் போய் என்ன கிடைக்குது? ஒளிபாடு என்ன கிடையாது? இல்லை, இப்போ பெரிய தத்துவம்ன்ற மாதிரி திமுக தொடக்கத்தில் ஒரு பெரிய கொள்கை, பெரிய தத்துவம், அதை முன்னிறுத்தி போனதுனால தானே 50 ஆண்டு காலம் இன்னைக்கு திமுக வந்து வலுப்பெற்று இருக்கிறது. அப்போ அதே மாதிரி இப்போ பெரிய தத்துவத்தோடு இன்னும் திருப்ப உயிர் பெற்று வர்றதுக்கு அது வரும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் தானே வரும், காலகட்டங்கள் வரும். திருப்ப திமுக மறுபடியும் ஒரு தத்துவத்தை எடுத்து முன்னின்று செல்லுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு? அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. வரணும்னு நம்பிக்கை இருக்கிறது மட்டும் இல்லை, வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த இயக்கத்தில் நான் கிட்டத்தட்ட 1954 உறுப்பினர் கார்டு வாங்கினேன். 1962 மேடை ஏறி பேசிக்கிட்டேன். நான் கலைஞர் 55 வருஷம் சபையில் இருக்கார், நான் 45 வருஷம் இருக்கேன். ஐ மீன் சீனியர் ஸ்மூட் மெம்பர் இந்த ஹவுஸ். நான் தான் 15 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கேன், 11 போர்ட்ஃபோலியோ பார்த்துருக்கேன். இல்லை, இவ்வளோ பதவிகள்லாம் நீங்கள் வகிச்சிருக்கீங்க, 45 வருஷமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறீங்க, பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, 30-40 வருஷமாக உங்களை மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்றைக்காவது அடுத்து தலைமை பொறுப்புக்கு துரைமுருகன் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்றைக்காவது ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு? நான் எதையும் எந்த காலத்திலும் அரசியலில் எனக்கு ஏன் ஆசாபாசங்கள் ஏற்படாமல் இருந்ததுனா ஒரு பொங்கலுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. என் கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் பிளைட்டை விட்டு பாம்பே இருந்து சார்ட்டர்ட் பிளைட் வந்து 75 பவுன்ல செயின் போட்டு 72லயே பேசிட்டு சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறவர். அவ்வளோ இருந்த நெருக்கமா இருந்தவர். அவர் கட்சி ஆரம்பித்தப்போ நான் போகல, போனது மட்டுமல்ல சபையில் சண்டை மாறுறது பண்ணும். நான் அவர்கிட்ட மாட்டுறதே கிடையாது, இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போயிடும். நான் ஒரு நாள் சபாநாயகர் ரூமில் வழியாக வந்து கரெக்டாக எதிரில் மாட்டிக்கிட்டார், எட்டி சட்டிங்க முடித்தார். அடா ஒரு வழக்கு இருக்குன்னு மேலே கூட்டு போகிறார் அவர் ரூமுக்கு. நீ ஏன் நான் வந்த உடனே நீ என் கூட வரலன்னார். நான் சினிமா பார்த்து எம்ஜிஆர் ரசிகனாகி அதன் மூலமாக திமுக வானவல்ல. நான் கொள்கை நான் அண்ணாவோட கொள்கையில் திராவிட நாட்டை எதிர்பார்த்து உள்ளே வந்தவன். ஆகியன அந்த கட்சியில் இடையில் ரெண்டு பேரும் சந்தித்தோம். ட்ரெயின் ஒன்று இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நின்று சென்ட்ரல் ஸ்டேஷன் நின்றுது. நீங்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்திங்க, நான் வந்து ஏறினேன். சந்தித்தோம், இறங்க இறங்கலை. நீங்கள் போயிட்டு நான் போல் கோயம்புத்தூர் போனேன். உங்களுக்கு என்னவோ கோபம், நீங்கள் ஜோலார்பேட்டில் இறங்கிட்டீங்க, நான் ஏன் இறங்கணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுற டெவலப்மெண்ட் மாதிரி பேசியிருந்தார். கடைசியாக என்ன சொல்கிறேன்னார், எனக்கு திமுக தான் வாழ்வா சாவல், என் தலைவர் கலைஞர்ண்ணா. அப்போ நானும் நீ நம்மளை வாழ வச்ச தெய்வம் ஆட விட்டுருக்க. இல்லை, எங்கேயோ நான் படித்ததான் ஞாபகம், சரியான புரிதலோடு தான் படித்தேனான்றது எனக்கு சரியாக தெரில.
எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக, உங்கள்கிட்ட சொன்னதாக, சரியான நபர் தவறான கட்சியில் இருக்கிறீங்கன்னு எம்ஜிஆர் உங்கள்கிட்ட சொன்னதாக நீங்கள் இங்கே எழுதுனதா ஒரு ஞாபகம் இல்லை. அது வேறு யாருக்கும் சொல்கிறது அப்படின்னு ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் சொன்னார் தலைவர். இல்லை, வாஜ்பாய் சொன்னது அது அது எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. இதுவும் உங்களையும் வந்து நீ வந்து தவறான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சரியான நபர்னு எம்ஜிஆர் உங்கள்கிட்ட நேரடியாக சொன்னதாக நீங்கள் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னீங்க. என்கிட்ட பேசுவார், உரிமையாக பேசுவார், அதெல்லாம் ரொம்ப, நானும் அவர்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுவேன். அவருக்கு அவருக்கு தெரியும் அவருக்கு நான் வருவது. தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையை பற்றி திரு துரைமுருகன் அவர்களுடைய கருத்து. இது ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது. குழப்பமான சூழ்நிலை கட்சியில் நிலவி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அரசாங்கத்தை பாதிச்சிருக்கு. அரசாங்கம்ன்றது தனிது, யார் ஒன்றும் அரசாங்கத்துக்கு வரலாம், மென்மை கமெண்ட் மென்மை கோன்னு அது என்றைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி எம்ஜிஆர் பிரிஞ்சப்போ கூட அரசாங்கம் இவ்வளோ பாதிக்கலை, ஜெயலலிதா அணி ஜானகி அணி பிரிஞ்சப்போ கூட பாதிக்கலை. ஆனால் இப்போது அரசாங்கம் ஜெயலலிதா வந்ததுலேருந்தே கொஞ்சம் டல்லாகி போச்சு, அதுக்கப்புறம் அந்த அம்மா உடம்பு சரியில்லை வரதுலேருந்து பாதி போச்சு. என்றைக்கு அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களோ அன்னிலிருந்து வரையும் நின்று பிரிஞ்சு போச்சு. எந்த மந்திரி கோட்டைக்கு வரதில்லை, பணம் கிடையாது, எம்எல்ஏக்கள் செக்கே பவுண்டு வாங்கி தான் சம்பளங்களே அப்படின்றாங்க. ரெண்டு மூணு எம்எல்ஏ சொல்லலாம் திரும்பி வந்துடுச்சோன்னா ஏன்னா செக்கு கொண்டாடுறது சட்டத்தை காட்டலாமண்ணு குட்டி வச்சுக்கிறோம். எம்எல்ஏ செக்கே பவுண்ட் ஆகிடும். நிர்வாகம் ரொம்ப சீரழிஞ்சி இருக்குது, யாருக்கு என்ன நிலைமை இல்லை, அவங்ககிட்ட பாவம் ஒருத்தங்கிட்டையும் பணம் கிடையாது. அதே மாதிரி யார் யார் ஒரு இந்த ஒரு இலாக்காவினுடைய சீஃப் என்ன பண்ணுறது அப்படின்னு கிடையாது. அந்தந்த இலாக்கா அவன் அதிகாரிகள் அவன் பாட்டுக்கு கொள்ளையடிச்சிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நேரடியாக பணம் வாங்குறத நான் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னே அந்த தனியாகலாம் இருக்காது, அப்படியே எங்கே கூட தனியாக கூட கண்டு காணாமல் இருப்பாங்க. இப்போ ரொம்ப டிமாரலைஸ் ஆகி போச்சு நிர்வாகத்தில் கூட. மூணாவது, சட்டம் ஒழுங்குன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சு. எங்கே பார்த்தாலும் கொட்டை கொள்ளை கொள்ளை எல்லாம் நடக்குது, ஒரு கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. ஆகவே இப்போ இவங்க வருவானா அவங்க வருவானான்னு இந்த காரியம் போச்சு. ஒரு நாளைக்கு ஒரு சீன் மாறுது. இது நீங்கள் எலெக்ஷன் வட சந்திக்கு வந்துடுச்சு, இப்போ புயல் காற்று மேலும் வடக்கு நோக்கி அந்த பக்கம் நகர்ந்து போயிருக்கு. அதனால் இவங்க தகரம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சட்டத்தவை என்ன பண்ண போகிறானுங்க, நாலு நாளைக்கு கூட்டுவானுங்க. கூட்டிட்டு அதாவது பை எலெக்ஷன் காரணத்தால் நம்ம ஓட்டான அக்கௌண்ட்ஸ் மட்டும் பணத்துக்கு கொடுத்துக்கு அலோவ் பண்ணிவிடுங்க, ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் பணம் கொடுக்க முடியாது. விவாதம் கட்டு விட்டு உடனே உங்களுக்கு அடுத்த முறை அடுத்த முறை போட்டு ஏப்ரலில் போட்டு அவன் என்ன பண்ணுவான், முடிஞ்சிட்டு ஒரு நாளைக்கு காத்தாலேருந்து அஞ்சு இலாக்கா போட்டு போட்டு அடிச்சு முடியாதுன்னா கேட்க மாட்டான், லம் பண்ணி முடிச்சுடுவாங்க. விவாதங்களே நாலு ரெண்டு இலாக்கா மூணு இலாக்கா நாலு இலாக்காவை ஒரு நாள் வச்சு முடிக்கிறதுன்றது தேவை. அதுவே ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி கிடையாது. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம், செய்யலாம்னு பார்க்கலாம். ஐயா, இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து அதிமுக தரப்பில் இரண்டு மூன்று அணிகளாக அவங்க நிற்க போகிறாங்க. இப்போ இதில் திமுகவின் நிலைப்பாடு என்ன? யாராவது பன்னீர்செல்வம் அணி போன்ற யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவு எடுக்குமா, இல்லை திமுக தனித்து நிற்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரசியலில் ஆண்மை உள்ள ஒரு கட்சி, தேர்தலில் போட்டியிடுவோம். போட்டியிடுவீங்க, உங்களுக்கு வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கையோடு 100%. உங்கள் பல்வேறு அலுவல்கள் மத்தியில் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் முகம் சொல்லிக்காமல் மிக நகைச்சுவையோடு கொள்கை பிடிப்போடு நீங்கள் பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்தை ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலம் உலகத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கிற தமிழர்களை எல்லாம் இதன் மூலம் நான் சந்திக்கிற வாய்ப்பை உருவாக்கி தந்த உங்களுக்கு நன்றி.